ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் டு அவர் சேனல் பாவையின் பார்வையில். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கேயோ போயிட்டு இருக்கோமே, எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு தான் வந்து பார்க்குறீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்க்கு போகிறோம், அதனால் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா கே ஜானகி மண்கலைக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்க்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ போரூரில் இப்படி ஒரு மண்கலைக்கூடமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, இதோட லொக்கேஷன் வந்து போரூர் மதனந்தபுரத்தில் தான் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்க இதை பற்றி, இந்த கடையை பற்றி அவங்களோட ஓனர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த கடை வச்சு வந்து ரெண்டு வருஷம் ஆகுது. ஓரளவுக்கு அப்படியே மூவிங் போயின்னு இருக்குது. அது பெரிய வள்ளுக்கோட்டை வந்து பெரிய கடை, இது எல்லா ஹோல்சேல் பேசி நம்ம தருவோம் கொள்ளுவோம். அது வந்து ஈஸியாக கைலாஸ் ரோட்டில் வந்து, அது வந்து பெரிய தங்கச்சி கடை, இது சின்ன தங்கச்சி கடை. ஆனால் நாங்கள் இந்த பிஸ்னஸ் தான் மட்டும் பண்ணுறோம். அங்கே வச்சு 10 வருஷம் ஆகுது, இங்கே வச்சு 30 வருஷம் ஆகுது மேடம். 30 வருஷம் மேலே இருக்க வந்து வள்ளுக்கோட்டம், அதுதான் மெயின் பிரான்ச் எங்களுக்கு. ஈஸியாரில் வந்து 10 வருஷம் ஆகுது, இங்கே வச்சு 2 வருஷம் ஆகுது. ஆனால் துளசி மடம் மினிமம் வந்து 350 ரூபா வந்து 2000 ரூபா வரைக்கும் இருக்குது மேடம் துளசி மடம். அதுவுமே உருளி, வாட்டர் பாட்டு, வாட்டர் ஜக்கு, டீ கப்பு, டீ டம்ளரு எல்லாம் மினிமம் 40 ரூபா, 50 ரூபா, டம்ளர் 30 ரூபா, 35 ரூபா அந்த ரேஞ்சு இருக்குது. அதுவுமே குதிரை வந்து 6 இன்ச்சு 250, சின்ன குதிரை வந்து 250 ரூபா வந்து 2500 ரூபா வரைக்கும் இருக்குது மேடம் குதிரை. அதுக்கு தகுந்த மாதிரி 2 அடி 3 அடி போனால் அந்த மாதிரி ரேட்டு அதிகமாக வரும். ஸோ நம்ம ஓனரை நான் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாட் பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து ஃப்ளார்லாம் போட்டு வச்சுக்க உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ இந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த க்ரீன் அண்ட் ரெட் பாட் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்மால் பாட் வந்து உங்களுக்கு 250 வரும், இந்த க்ரீன் வந்து உங்களுக்கு 550, அண்ட் தென் அந்த ரெட்டு அது கீழே இருக்க மட் பாட் அதெல்லாமே வந்து 750 வருங்க. ஸோ இது உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் வந்து சின்ன அக்வாரியம் மாதிரி கூட, சின்ன ஃபிஷ்ஷஸ்லாம் வாங்கி கூட இதுக்குள்ளே நீங்கள் வந்து விடலாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பாட்லாம் பார்க்கவே. உங்கள் வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. மட்லேயே வாங்கி வைக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கவே. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்மால் மட் பாட்டு. ஸோ இதில் வந்து நீங்கள் குழம்பு வச்சுக்கலாம், ஒரு ரெண்டு பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து கூட குழம்பு வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக சின்னதாக இருந்தது. ஸோ அதனால தான் அதை இதை வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. ஸோ இது வந்து ரெட் பாட்டும் இருக்குது, இதுலேயும் வந்து பிளாக் பாட்டும் இருக்குது. ஸோ பிளாக் பாட் வாங்க இப்போ வந்து காமிக்கிறேன். ஸோ பிளாக் பாட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. இதுவும் வந்து ரெண்டு பேர் அந்தளவுக்கு வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரெண்டோட சைஸும் பாருங்கள். ஸோ இது ரெண்டுமே வந்து ரெட்டு வந்து 70 ரூபீஸ் வரும், அதுக்கு அடுத்து பிளாக் வந்து 150 250 வரைக்கும், பெருசு வந்து 250 வரைக்கும் இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த சாமி கும்பிடும்போது சாம்பிராணி அதெல்லாம் போட்டு வைக்க ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ இது வந்து 250 ப்ரைஸ் வருங்க. இது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்து சோறு வடிச்சுக்க எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா வந்து என்கிட்ட சொன்னார். ஸோ இது வந்து ஒரு 5 to 6 பீப்புள்ஸுக்கு வந்து நீங்கள் தாராளமாக சோறு வடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு, காரக்குழம்பு இதெல்லாம் நீங்கள் 3 நாள் வச்சாலும் அது வந்து கெட்டே போகாது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்கங்க. ஸோ இதோட ஃபினிஷே பாருங்கள், சூப்பராக மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து பர்ஸை மறந்துட்டு போயிட்டேன், இல்லைனா கண்டிப்பாக அதை வந்து வாங்கியிருப்பேங்க. ஸோ அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸிங் டால் மாஸ்க்கு. ஸோ இதெல்லாமே வந்து பேர் பேராக வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 600 ப்ரைஸ்லேருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்குது, 600லேருந்து 1500 வரைக்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேர் கேர்ள் பேரும் வந்து சேர்ந்தே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்கங்க. ஸோ துளசி மாடம், துளசி மாடம் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்கங்க இவங்க. எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கூட அந்த அண்ணா வந்து தருவார் போல். அந்த அண்ணா வந்து ரொம்ப அப்ரோச்சபிளாக இருக்கார், நீங்கள் என்ன கேட்டாலும் வந்து எடுத்துற மாதிரி அந்தளவுக்கு அப்ரோச்சபிளாக இருக்கார். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது இந்த துளசி மாடம்னா. துளசி மாடம் ப்ரைஸ்லாம் வந்து 350லேருந்து உங்களுக்கு 2500 வரைக்கும் ரொம்ப அழகாக இருந்தால் கிடைக்குங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஸ்னெயில் ஷேப்பில் இருக்க ஃப்ளவர் வேஸ்ட் பாட் தாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டு வைக்கிறனாலும் போட்டு வைக்கலாம், இல்லை உங்களுக்கு சக்குலன்ஸ்லனா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் டெரரியம் கூட வந்து ஃபார்ம் பண்ணலாங்க.
ஸோ இந்த ஃப்ளவர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருந்ததுங்க. அதோடய ஃபினிஷ்லாம் பாருங்கள், அதோடய வெயிட் வந்து அவ்வளோ வெயிட்டாக இருந்தது, அது வந்து தூக்கு கூட முடியல அவ்வளோ அளவுக்கு வெயிட்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது, உங்களுக்கு ஈஸியாக உடையவும் செய்யாது. உங்கள் வீட்டிலலாம் சின்ன குழந்தைங்க இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை தள்ளி விட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் உடையிற மாதிரிலாம் எனக்கு தெரியவே இல்லைங்க. ஸோ அந்த ஹோல் கூட வந்து அழகாக போட்டிருந்தாங்க. எனக்கு அந்த குட்டி ஃப்ளவர் வைஸ் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட அதை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் வாங்கி வச்சா கூட வந்து இது வந்து வீட்டுக்கே வந்து அழகு கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொன்னார். இதுமேல நம்ம வெயிட் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம், இல்லை சின்ன ஃப்ளவர் வேஸ் ஏதாவது வைக்கணும்னா கூட வச்சுக்கலாம். ஸோ சின்ன குழந்தைங்க உட்காந்தா கூட எதுவும் ஆகாதுங்க, அந்தளவுக்கு வந்து வெயிட்டாக இருக்குது. ஸோ இவங்க கடையில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கும் போது இந்த ஹேங்கிங்ஸும் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க. ஸோ இது வந்து பெல் கணக்கு தான். ஸோ பெல் எவ்வளோ பெல் அதில் இருக்கோ அந்த கணக்கு தான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வரும். ஸோ 5 பெல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 350 ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமாக செராமிக், மட்டு, மட்லேயே வந்து கோட்டட், பெயிண்ட் கோட்டட், அந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான ஹேங்கிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் முன்னாடி வாங்கணும் அப்படின்னா நான் வந்து ஈஸியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பேன். ஸோ இது வந்து நமக்கு போரூர்லேயே இவ்வளோ கம்மியாக கிடைக்குது அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியம் தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கலர் பெயிண்ட் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மட்லேயே வந்து கொஞ்சம் கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதிகமான பெல் இருக்க ஒரு ஹேங்கிங், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு ஹோம் டெக்கரேஷன்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆங்க, ஹோமை வந்து ரொம்ப அழகாக காட்டணும் அப்படின்றதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அழகான ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இங்கே வந்து எக்கச்சக்கமாக இருக்குங்க. ஸோ இந்த ஹார்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதோட சின்னதுலாம் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த ஹார்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 250-300 இதுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து புத்தரும் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க புத்தர் பற்றியும். ஸோ இந்த புத்தர்லாம், இந்த எலிஃபேண்ட் புத்தர் இதெல்லாம் வந்து 3000 தாங்க வருது. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மட்ல பண்ண விஷயம் வந்து நமக்கு 350 கிடைக்குது அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேங்க. ஸோ இந்த புத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னாவே ஒரு பீஸ் தர புத்தராக இருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புத்தர். ஸோ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1500 2500 வருங்க. ஸோ இது வந்து ஹேண்டில் இருக்க புத்தர். ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருந்தார். ஸோ இதுவர் வந்து 450 அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இந்த பென் ஸ்டாண்ட், இது வந்து ஆக்சுவலி ஒரு பென் ஸ்டாண்ட். ஸோ இதை பற்றி நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன், இதை வந்து நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. பார்க்கவே அழகாக இருக்கு இல்லை. நான் சொன்ன மாதிரி தான் புத்தரில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரீயில் இருக்க மாதிரி, ஹேண்டில் இருக்க மாதிரி, தனியாக புத்தர் ஃபேஸ் மட்டும் கூட அவங்க வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பெரிய சிலை அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் கம்பேரபிளி இது வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்வேன். கம்பேர் பண்ணும்போது இது வந்து கம்மி அப்படின்றது தான் நான் சொல்வேன், ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து பிரான்ச் வந்து ஈஸியாக வள்ளுவர் கோட்டம் எல்லாத்துலேயுமே இருக்குது. இங்கே தான் புதுசாக இப்போ மதனந்தபுரத்தில் 1 பேக் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது ப்ரைஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி தாங்க எனக்கு வந்து தோணுது. ஸோ இந்த கிருஷ்ணர் பிள்ளையார் இவங்கலாம் வந்து 2500 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த மாஸ்க் பார்த்திங்களாங்க, இது வந்து என்னோட அப்படியே இழுத்துகிட்டே இருக்குது இந்த மாஸ்க் என்ன ரொம்ப. ஸோ இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1500 கிட்டே வந்து வருங்க. ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாஸ்க் பார்க்கவே. ஸோ இதுவும் வந்து பேராக தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பிள்ளையார் பார்த்திங்களா அப்படியே ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்காரு. ஸோ இவரோட ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா 1000-1500 தாங்க உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் உள்ளே வந்து விளக்கு கூட வந்து நீங்கள் ஏற்றி வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செராமிக் பாட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், செராமிக் ஜார்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து உங்கள் வீட்டில் வந்து சால்ட் வைக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி வேறு ஏதாவது சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா குடிக்கிற கப் கூட வந்து இங்கே வச்சுருக்காங்க. மட்டில் ஸ்டார்ட் ஆன கப் கூட வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 50 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த மட் கப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 100 தாங்க இருக்கேன். ஸோ இந்த மாஸ்க் பார்த்திங்களா, இது பார்த்திங்கன்னா மூணு, ஒரு சைடு வந்து சன்னு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த சன்னன் மூனோட மாஸ்கோட எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 550 தாங்க, எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு டான்ஸிங் டால் மாஸ்க் தான். ஸோ இது எல்லாமே வந்து பேர பேராக தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒரு கேர்ள் அண்ட் பாய் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பிள்ளையர் பார்த்திங்களா ஜம்முன்னு, அந்த பிள்ளையர் மாதிரி இவரும் வந்து ஜம்முன்னு படுத்திருக்காரு. இவரோட கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த பக்கத்தில் இருந்த பிள்ளையாரோட கலர்.
ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பிள்ளையார் உங்களுக்கு ஆஃபீஸில் வைக்கணும் இல்லை கார்டனில் வைக்கணும் அந்த மாதிரி இடத்துலலாம் வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிள்ளையார்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு துளசி மாடம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக காமிச்சேன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது பிளாக் கலரில் தாங்க இருக்கும். நீங்கள் எந்த கலரில் கேட்டாலும் கூட அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா குட்டி ஜார், இது வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தயிர் உரம் ஊற்றுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி கர்ட் இது பண்ணுறதுக்கு இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கான், ஹெக்சகன் ஷேப்பில் அழகாக இருக்குது. ஸோ இந்த திருவள்ளுவர் வந்து பார்க்க அழகாக இருந்தது, ஸோ அதனால வந்து இந்த திருவள்ளுவர் வந்து காமிக்கிறேன். இவரோட ப்ரைஸ் வந்து 650. ஸோ இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ நான் வீட்டில் வச்சுருக்க சில கலெக்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். மோஸ்ட்லி வந்து அம்மா வந்து எப்போயுமே வந்து காரக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாமே வந்து மட்பாட்டில் தான் சமைப்பாங்க, ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சமைக்கிறதுக்கும் மட்பாட்டில் சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியும். ஸோ டேஸ்ட் வந்து எவ்வளோ டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நாங்கள் வந்து எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து மட்பாட்ஸ் தான். ஸோ நாங்கள் வந்து முன்னாடி இருந்தே மட்பாட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அது தெரிக்க தெரிக்க அதுக்கடுத்து போட்டு இன்னொன்று வந்து வாங்கிகிட்டே இருப்போம். ஸோ இது வந்து கடந்த 1 இயராக நாங்கள் வாங்கின மட்பாட் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ வந்து ஸோ வாங்க பார்க்கலாம் எங்கெங்கே எதாவது வாங்கினேன், ஸோ அதோடய ரேட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கப் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு காமிச்சேன் முன்னாடியே, இந்த மட் ஷாப்பில், இந்த மட்பாட் ஷாப்பில் தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ வீட்டில் வாங்கி அட்லீஸ்ட் ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து எனக்காகவும் என் பப்புக்காகவும் வந்து இதை நான் வாங்கினேங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டுமே வந்து நான் பாண்டிச்சேரியில் ஆக்சுவலி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த கப் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே பாருங்கள் நல்ல க்ளாஸி ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க, இதில் நீங்கள் டீ கூட குடிக்கலாம். பட் மற்றதுலாம் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது வந்து டீ அந்த கலந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, ஹாட்டாக போடும்போது கலந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த க்ளாஸி ஃபினிஷ் அதில். ஸோ இந்த கப்பு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் வந்து நாங்கள் கர்டு வச்சுக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். தண்ணி குடிக்கிறதுக்கு கூட இதெல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுவோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா குட்டி அந்த ஹெக்சகன் ஷேப்பில் காமிச்சேன், இது வந்து ரவுண்ட் ஷேப் வந்து குட்டி ஜார். ஸோ இது பார்க்கவே வந்து அப்படியே அழகாக இருந்தது, அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இதில் தான் வந்து தயிர் உர ஊற்றி வைப்போம். தயிரில் வந்து தண்ணியை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நல்லா கெட்டியாக இருக்குங்க தயிர், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோங்க. இந்த மட் பேன் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 5 to 6 மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக குக் பண்ணிடலாம், அந்தளவுக்கு வந்து ரொம்ப பெரிய பேன் தான் இது. ஸோ இது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 2 kg ஃபிஷ் எடுத்து கூட இதில் வந்து குக் பண்ணலாம், அவ்வளோ பெரிய பேன் தான் இது. நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியுது எவ்வளோ பெரிய பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா மட் ஜக். ஸோ சம்மர் சீசன்லாம் வரும்போது நமக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காக தண்ணி குடிக்கிறது தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது அது வந்து கோல்டு காஃப் அந்த மாதிரி வந்துடும் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து எப்பவுமே இந்த மாதிரி மட் ஜக்கை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோங்க. ஸோ இதுலேயும் வந்து வெட்டி வேர் ஆட் பண்ணி தான் வந்து குடிப்போம். ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது பார்த்திங்க அப்படின்னா அம்மாவோட ஃபேவரட் தாங்க. அம்மா வந்து தேடி அலைஞ்சாங்க, கிட்டத்தட்ட 1 இயராக வந்து தேடி அலைஞ்சு கடைசியாக தான் வந்து இந்த பேனை வந்து இவங்களோட ஈசிஆர் பிரான்ச்சில் தான் வந்து இதை நாங்கள் வாங்கினோம். ஸோ இதுக்கும் அந்த ரெட் மட் பேனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து 1 time தாங்க வந்து ரெட் பேனை வந்து சுட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து 2x வந்து சுட்டு எடுத்திருப்பாங்க. ப்ளஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு நீங்கள் சீசனிங்கும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா சீசனிங்கும் வந்து ரொம்ப கம்மியாக பண்ணாவே போதும். அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இதுக்கு நீங்கள் ரொம்ப கம்மியாகவே வந்து பண்ணால் போதுங்க, சும்மா வாஷ் பண்ணாவே போதும் அப்படின்றதான் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போதே வந்து சொல்லுவாங்க இந்த பேன்ஸ்க்கெலாம். இது பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காரக்குழம்பு வந்து இதில் தான் வச்சுருந்தேன். வீடியோ பார்க்கலாம் போய் அந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ காரக்குழம்பு வந்து இந்த பேனில் தான் வச்சுருந்தேன். எப்பயுமே வந்து காரக்குழம்பு, மீன் குழம்பு 2-3 பேருக்கு வைக்கிறோம் அப்படின்னாலும் இந்த பேன் தான் வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். இது ரொம்ப அழகாக இருக்கும், அந்த சைடில் கையில் பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் வச்சு ரொம்பவே அழகாக இருக்குங்க பார்க்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து குடம் கூட சொல்லலாம். இதில் வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், உங்களுக்கே தெரியும். இது மேலே கேனே தூக்கி கூட நீங்கள் வந்து வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இதில் வந்து பைப் மட்டும் அட்டாச்சடாக வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா வெட்டிவேர் ஆட் பண்ணி வச்சு தான் நாங்கள் வந்து குடிப்போம். ஸோ வெட்டிவேர் ரொம்ப ஹெல்தி. ஸோ வெட்டிவேரும் கூலிங், ஸோ மட்பாட்டும் வந்து கூலிங் அப்படின்றதுனால சம்மர் சீசனில் இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த கிருஷ்ணரை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் வந்து பர்ஸை மறந்துட்டு போயிட்டேன். திருப்பி போய் பர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பென் ஸ்டாண்டை வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது, அதனால் இதை வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேங்க.
இந்த மாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மதுரையில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இதுவும் வந்து பேரப் தான், ஒரு பாய் அண்ட் ஒரு கேர்ள் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொட்டு வச்சுருக்கதான் அங்கே வந்து கேர்ளு, அதை வச்சு தான் நான் வந்து கண்டுபிடிச்சேன் அது வந்து கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, அதனால வந்து இதை வாங்கினேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஹேங்கிங் பெல்லு. ஸோ இது வந்து சிக்ஸ் பெல்ஸ் இருக்கும் இதில். இதுவுமே வந்து ஈஸியாக பிரான்ச்சில் தான் வந்து வாங்கினோம். ஸோ இது வந்து என்னோடய கார்டனில் வந்து நான் தொங்க விட்டுருக்கேன், ஹேங் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள்.